இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு நான் ஃபேஸை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி தந்துடுறேன். கிளென்ஸ் பண்ண பிறகு ஒரு பவுலில் ஒரு விட்டமின் இ கேப்சூலுடைய ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேருக்கு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒன்று ஆட் பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பண்ணுறதுனால. இப்போ ஒரு விட்டமின் இ கேப்சூலுடைய ஆயில் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது கூட இப்போது 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் ஹனி ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாச்சு. இதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இது ஒரு மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஹனி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஃபி பவுடருங்கிறதுனால இருக்காமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ எனக்கு மீதி எங்கள் மம்மிக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் வந்துட்டு நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இது போல பேர் பண்ணி கையில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுடைய ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இங்கே ஜின்ஸில் எல்லாமே நல்ல ஒரு க்ளோ இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.